يريدون أن يبدلوا كلام الله قل لن تتبعونا كذلكم قال الله من قبل فسيقولون بل تحسدوننا بل كانوا لا يفقهون إلا قليلا إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله ربي زدني علما ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, தொடர்ந்து இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எழுதிய, அவர்கள் கோர்வை செய்த சஹீஹுல் புகாரியிலிருந்து அதனுடைய இறுதி அத்தியாயமாகிய கிதாபு தௌஹீதை படித்து வருகின்றோம். இது நம்முடைய 46வது அமர்வு, 35வது பாடம். باب قول الله تعالى يريدون أن يبدلوا كلام الله وقال تعالى إنه لقول فصل وما هو بالهزل وبه قال حدثنا الحميدي قال حدثنا سفيان قال حدثنا الزهري عن سعيد بن المسيب عن أبي هريرة رضي الله عنه وعنهم قال قال النبي صلى الله عليه وسلم قال الله تعالى يؤذيني ابن آدم يسب الدهر وأنا الدهر بيدي الأمر أقلب الليل والنهار கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த கிதாபு தௌஹீதில் அல்லாஹுடைய அழகிய தன்மைகளை, அழகிய பண்புகளை பற்றி நாம் படித்து வருகின்றோம். குறிப்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய உள்ளமை தாத், அல்லாஹுடைய அழகிய பண்புகள், அல்லாஹுடைய அழகிய குணங்கள், அல்லாஹுடைய செயல்பாடுகள், அஃபால் என்று சொல்லப்படுகின்ற செயல்கள், இவற்றை நாம் எப்படி ஈமான் கொள்ள வேண்டும், இவற்றை அல்லாஹுவும் அல்லாஹுடைய தூதரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கின்ற முறையில் நாம் ஈமான் கொள்வதினால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஈமானிய நன்மைகள், பலன்கள் என்ன, இதைத்தான் இந்த அத்தியாயத்தில் இமாம் அவர்கள் விளக்கி கொண்டு வருகிறார்கள். அதிலே சுருக்கமாக ஒவ்வொரு பாடத்தின் ஆரம்பத்திலும் நாம் நினைவூட்டி வருகின்றோம், அல்லாஹுவையும் அவனுடைய தன்மைகளையும் பண்புகளையும் பெயர்களையும் செயல்களையும் நாம் நம்பிக்கை கொள்ளும்போது அது குறித்து வந்திருக்கக்கூடிய குர்ஆன் வசனங்கள், ஹதீஸுகள், நபிமொழிகள், இவற்றில் நம்முடைய அறிவுக்கு ஏற்ப அல்லாஹ்வுடைய அந்த தன்மைகள் குணங்களுக்கு நாம் உதாரணங்கள் சொல்லக்கூடாது, அந்த தன்மைகள் குணங்கள் செயல்களை மறுக்கக்கூடாது, அவற்றுக்கு மாற்று அர்த்தங்கள் சொல்லக்கூடாது, அவற்றுக்குரிய அந்த அசல் அர்த்தங்களிலிருந்து அவற்றை வேறு அர்த்தங்களுக்கு நாம் திருப்பக்கூடாது. எப்படி அல்லாஹ் தன்னை வர்ணித்திருக்கின்றானோ, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுவை வர்ணித்திருக்கின்றார்களோ அப்படியே நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். பிலா தம்சீலின் வலா தக்யீஃபின்
ولا تعطيل ولا تأويل. அதாவது بلا تمثيل உதாரணங்கள் சொல்லாமல், ولا تكييف அவற்றை நம்முடைய அறிவுக்கு ஏற்ப விவரிக்காமல், அதனுடைய அளவுகளை நம்முடைய அறிவுக்கு ஏற்ப விவரிக்காமல், ولا تعطيل அவற்றுக்கு அர்த்தமில்லை என்று கூறாமல், ولا தஅ்வீலின் அவற்றுக்குரிய அசல் அர்த்தங்களிலிருந்து வேறு அர்த்தங்களுக்கு அவற்றை திருப்பாமல். இந்த நான்கு அடிப்படையிலே நம்பிக்கை கொள்வதுதான் குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் அல்லாஹுவை ஏற்றுக்கொள்வதாகும். இதுதான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கொள்கையாக இருந்தது, சஹாபாக்களுடைய கொள்கையாக இருந்தது. இந்த கொள்கையைத்தான் அகீதத்து அஹ்லி சுன்னா வல் ஜமாஆ, சுன்னாவையும் ஜமாஆ என்ற அந்த சஹாபாக்களையும் பின்பற்றக்கூடிய மக்களின் கொள்கை என்பதாக சொல்லப்படுகிறது. அந்த அடிப்படையில் இந்த பாடத்தை நாம் பார்க்கும் பொழுது, இதற்கு முன்பு நாம் பல நேரங்களிலே சொல்லி வந்ததை போன்று, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பல நேரங்களில் குர்ஆனுடைய வசனத்தையே தனது பாடத்திற்கு தலைப்பாக ஆக்கிவிடுவார்கள். சில நேரங்களில் ஹதீஸுகளை தலைப்பாக ஆக்குவார்கள், சில நேரங்களில் குர்ஆன் ஹதீஸிலிருந்து தான் விளங்கிய அந்த விஷயத்தை அவர்கள் தலைப்பாக ஆக்குவார்கள். இப்போ இந்த பாடத்துக்கு அவர்கள் சூரத்துல் ஃபத்ஹுடைய 15வது வசனத்தை தலைப்பாக ஆக்கியிருக்கின்றார்கள். வசனம் என்ன கூறுகிறது? யுரீதூன, அந்த காஃபிர்கள் விரும்புகிறார்கள், நாடுகிறார்கள், ஐயுபத்திலு கலாமல்லாஹ், அல்லாஹுடைய பேச்சை மாற்ற வேண்டும் என்று, அல்லாஹுடைய கலாமை பேச்சை மாற்ற வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். இது ஒரு வசனம். இரண்டாவது வசனம் சூரா அத்தாரிக் உடைய 13வது 14வது வசனம். அல்லாஹ் கூறுகிறான், இன்னஹு, நிச்சயமாக இந்த குர்ஆன், இது அல்லாஹுடைய இந்த குர்ஆன், லகவுலுன் ஃபஸ்லுன், தெளிவுபடுத்தக்கூடிய மிக தெல்ல தெளிவான ஒரு பேச்சாகும். வமா ஹுவ பில் ஹஸ்லி, இந்த குர்ஆன் ஒரு விளையாட்டு பேச்சல்ல, வீணான வேடிக்கையான பொய் கலந்த ஒரு பேச்சல்ல, சும்மா பேசப்படுகின்ற ஒரு பேச்சல்ல, ஒரு நோக்கத்தோடு ஒரு அடிப்படையோடு உண்மை யதார்த்தத்தோடு பேசப்படுகின்ற, தானும் தெளிவான, தான் சொல்ல வருகின்ற விஷயங்களையும் தெளிவுபடுத்தக்கூடிய பேச்சாகும். இன்னஹு லகவுலுன் ஃபஸ்லுன் வமா ஹுவ பில் ஹஸ்ல். இப்போ இந்த ரெண்டு வசனங்களில் நீங்கள் விளங்கக்கூடிய ஒரு விஷயம், அல்லாஹுடைய பேச்சு, யுரீதூன அன் யுபத்திலு கலாமல்லாஹ், அல்லாஹுடைய பேச்சை அவர்கள் மாற்ற நினைக்கின்றார்கள். அதாவது அல்லாஹுடைய குர்ஆனை, அந்த குர்ஆன் தங்களது மன விருப்பத்திற்கு ஏற்ப அமையட்டும், இவர்கள் எதை விரும்புகிறார்களோ அதை இந்த குர்ஆன் அவர்களுக்கு ஆகுமாக்கி வைக்க வேண்டும், இவர்களுக்கு விருப்பமில்லாததை இந்த குர்ஆன் இவர்களுக்கு தடை செய்ய வேண்டும், இவர்கள் விரும்பியவர்களுக்கு இந்த குர்ஆன் இறங்க வேண்டும், இவர்கள் விரும்புகிறபடி இதனுடைய வரலாறுகள் அமைய வேண்டும், இதனுடைய சத்தியம் அமைய வேண்டும் என்று இவர்கள் விரும்புகிறார்கள். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய பேச்சை இவர்கள் மாற்ற வேண்டும் என்று நாடுகின்றார்கள். ஒன்று. இரண்டாவது சொல்கிறான், இந்த குர்ஆன் ஒரு விளையாட்டு பேச்சல்ல, இந்த குர்ஆன் ஒரு உண்மையான தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு பேச்சாகும். அப்போ இந்த ரெண்டு வசனங்களையும் இந்த பாடத்தோடு நாம் சம்பந்தப்படுத்தி புரிவது என்னவென்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிற்கு பேச்சு பேசுதல் என்ற சிஃபத் இருக்கிறது. அல்லாஹுவிற்கு பேசுதல் என்ற சிஃபத் அவனுக்கு இருக்கிறது. அல்லாஹுடைய பேச்சு என்பது படைப்புகளுடைய பேச்சை போன்று கிடையாது. அல்லாஹுடைய பேசுதல் என்ற அந்த செயல், இது அவனுடைய நிரந்தரமாக அவனுக்கு இருந்த, இருக்கின்ற, இனியும் நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒரு சிஃபத் ஆகும்.
புதிது புதிதாக ஏற்பட்டு மறைகின்ற படைப்பினங்களுடைய சிஃபத்துக்கு ஒப்பானதல்ல அல்லாஹுடைய பேசுதல் என்ற சிஃபத். அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா பேசும்போது அந்த பேச்சை மலக்குகள் கேட்கிறார்கள். அல்லாஹுடைய அந்த பேச்சுக்கு அதற்கென்று கண்ணியமான ஒரு ஒலி சப்தம் இருக்கிறது. அதற்கென்று வாசகங்கள் எழுத்துகள் கேட்கப்படுகின்ற ஒலி இருக்கின்றது. அது மனிதர்களோ மலக்குகளோ ஏனைய படைப்புகளோ பேசுகின்ற ஒலிக்கோ சப்தங்களுக்கோ எழுத்துகளுக்கோ வாக்கியங்களுக்கோ ஒப்பானதல்ல. எப்படி அல்லாஹுடைய ஏனைய பண்புகளை அல்லாஹ் பார்க்கிறான் என்பதை படைப்புகளுடைய பார்த்தல் என்ற தன்மையோடு ஒப்பிட்டு நாம் புரிவதில்லை. அல்லாஹ் பார்க்கிறான் என்றால் அதற்கு உதாரணம் கூறாமல், அதற்கு விளக்கம் கூறாமல், அதன் பார்க்கிறான் என்பதை மறுக்காமல் நாம் எப்படி நம்பிக்கை கொள்கிறோமோ அதுபோன்றுதான் அல்லாஹ் பேசுகிறான். அல்லாஹ்வுடைய பேச்சு, அல்லாஹ்வுடைய பேசுதல் என்று வந்திருக்கக்கூடிய குர்ஆனுடைய வசனங்களையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அந்த குர்ஆனுடைய வசனங்களுக்கு பேசுதல் என்ற அர்த்தம் இல்லாமல் அரபியில் பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய கவுல் என்பதோ அல்லது கலாம் என்பதோ பேசுதல் என்ற அர்த்தம் அல்லாத வேறு ஒரு அர்த்தத்தில் அல்லாஹு தஆலா பயன்படுத்தி இருப்பானேயானால் அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசினான், அல்லாஹ் பேசுகிறான் என்ற வார்த்தையை அவர்கள் சொல்லி இருக்க மாட்டார்கள். மாறாக நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டுமோ அப்படி ஒரு வார்த்தையை, அல்லாஹ்வுக்கு பொருத்தமான ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பார்கள். அப்போ குர்ஆனில் பயன்படுத்தப்பட்ட கலாம் என்ற அதே வார்த்தையை, கவுல் என்ற அதே வார்த்தையை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பயன்படுத்தி இருப்பதிலிருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம். குர்ஆனில் சொல்லப்பட்ட கலாம் என்பதற்கு கலாம் என்றுதான் பொருள், கவுல் என்பதற்கு கவுல் என்றுதான் பொருள். அதாவது பேசுதல், சொல்லுதல், கூறுதல், ஒரு விஷயத்தை உரைப்பது என்பதுதான் பொருள் என்பதாக நாம் விளங்கிக் கொள்கிறோம். ஆக இந்த இரண்டையும், இறக்கப்பட்ட குர்ஆனில் சொல்லப்பட்ட விஷயங்களையும் வார்த்தைகளையும் ஹதீஸிலிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நேரடியாக அல்லாஹுவை பற்றிய அந்த விஷயங்களை நபித்தோழர்கள் சஹாபாக்கள் கேட்டபோது அல்லாஹ் பேசினான், அல்லாஹ் கூறினான், அல்லாஹ் உரைத்தான் என்ற இந்த பதங்கள் அல்லாஹ்வுக்கு பொருத்தமற்ற பதங்களாக இருந்தால் அப்போ இவற்றை நேரடியாக கேட்ட சஹாபாக்கள் ரசூலுல்லாஹிடத்தில் விளக்கம் கேட்டிருப்பார்கள். நபியே, நீங்கள் அல்லாஹ் பேசினான் என்று சொல்கிறீர்களே, அப்போ அல்லாஹுடைய பேச்சிலே எப்படி இருக்கும், அதனுடைய தெளிவு எப்படி, அதில் என்னென்ன வார்த்தைகள் இருக்கும், என்னென்ன எழுத்துக்களை அல்லாஹ் பயன்படுத்தினான், எந்த மொழியை அல்லாஹ் பயன்படுத்தினான், அல்லாஹுடைய பேச்சு என்பது நாம் பேசக்கூடிய இந்த பேச்சை போன்று இருக்குமா, அதற்கு விளக்கம் கொடுங்கள், அல்லது இந்த பேச்சு என்பதை நாம் எப்படி விளங்கி கொள்ள வேண்டும், இப்படியெல்லாம் கண்டிப்பாக நபித்தோழர்கள் விளக்கம் கேட்டு இருப்பார்கள். ஒரு பிறையை பற்றி விளக்கம் கேட்டார்கள், பெண்களுக்கு வரக்கூடிய மாதவிடாயை பற்றி விளக்கம் கேட்டார்கள், தர்மம் செய்வதை பற்றி விளக்கம் கேட்டார்கள். இப்படி பல விஷயங்களை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடத்திலே விளக்கங்களை கேட்ட அந்த நபித்தோழர்கள் அல்லாஹுடைய சிஃபத்துகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அல்லாஹுவும் சொல்ல, அதுபோலவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்ல, அது அறிவின் அடிப்படையில் அல்லாஹ்வுக்கு உகந்ததாக இல்லை என்றால் கண்டிப்பாக அதற்குரிய சந்தேகத்தை யார் கேட்டிருப்பார்கள், சஹாபாக்கள் கேட்டிருப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த வார்த்தையை நாம் எப்படி அல்லாஹ்வோடு சேர்க்க முடியும், அப்படி சேர்க்கப்பட்டிருக்கிறது குர்ஆனிலே, ஹதீஸிலே அப்படி நீங்கள் சேர்த்து சொல்கிறீர்களே, நாங்கள் எப்படி அதை புரிந்து கொள்ள வேண்டும், அதற்கு அதுதான் அர்த்தமா அல்லது வேறு அர்த்தம் இருக்கா என்று நபித்தோழர்கள் கேட்டிருப்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்குரிய விளக்கத்தை சொல்லியிருப்பார்கள்.
ஆகவே எப்போது நபித்தோழர்கள் அப்படி விளக்கம் கேட்கவில்லையோ அதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம்? அவர்கள் சொல்லப்பட்ட அந்த அரபி வார்த்தைக்கு அதனுடைய மொழியில், அந்த அரபி மொழியில் என்ன அர்த்தத்தை அவர்கள் விளங்கியிருந்தார்களோ அதே அர்த்தத்தை தான் அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். அந்த அர்த்தத்தின் அடிப்படையில் தான் குர்ஆன் பயன்படுத்தப்பட்டது. ஆகவேதான் நபியும் அதே வார்த்தையை பயன்படுத்தினார்கள், அதே அர்த்தத்தில் தான் சஹாபாக்களும் விளங்கினார்கள். ஏனென்றால் சஹாபாக்களும் அதே வார்த்தையை பயன்படுத்தி அவர்களும் பேசியிருக்கின்றார்கள். எப்படி? அல்லாஹ் பேசுவான், அல்லாஹ் பேசுகிறான், அல்லாஹ் கூறினான், அல்லாஹ் கூறியிருக்கிறான் என்று அதே வார்த்தையை சஹாபாக்கள் பயன்படுத்தி இருந்ததிலிருந்து அல்லாஹ்வுக்கு அந்த சிஃபத்தை சஹாபாக்கள் ஏற்றுக்கொண்டார்கள், மறுக்கவில்லை. எப்படி? லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், அவனை போன்று எதுவும் இல்லை என்று அல்லாஹ்வுடைய உள்ளமையை உதாரணம் கூறாமல், வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக எதுவும் இல்லை, யாரும் இல்லை என்று அல்லாஹ்வுடைய அந்த உள்ளமைக்கு எந்த விதமான உதாரணத்தையோ நிகரையோ கற்பிக்காமல் அவர்கள் விளங்கி கொண்டார்களோ அதுபோன்றுதான் அல்லாஹுவின் பக்கம் சேர்க்கப்பட்ட தன்மைகள், பண்புகள், குணங்களையும் அல்லாஹுவின் பக்கம் சேர்க்கப்பட்ட செயல்களையும் அவர்கள் உதாரணங்கள் கூறாமல், விளக்கங்கள் கூறாமல், தன்னிகரற்றதாக அவற்றை நம்பிக்கை கொண்டார்கள். அப்போ இதற்கு விளக்கமாகத்தான் அடுத்து வரக்கூடிய பல ஹதீஸுகளை நாம் பார்க்கிட்டோம். அப்போ முதலாவது ஹதீஸ் அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு கூறுகின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக, நபி சொல்கிறார்கள், கால் அல்லாஹ், அல்லாஹ் உரைக்கிறான், அல்லாஹ் கூறுகிறான், கால் அல்லாஹ், அல்லாஹ் பேசுகிறான், அல்லாஹ் பேசினான், அல்லாஹ் கூறினான். அப்ப அதே அடிப்படையில் இன்றும் நாமும் சொல்லிக் கொண்டு வருகிறோம், அல்லாஹ் என்ன குர்ஆனில் கூறியிருக்கின்றான், அல்லாஹ் அவனுடைய வேதத்திலே என்ன கூறியிருக்கிறான், அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா கூறியதாக நபி என்ன சொன்னார்கள் என்று கூறுதல், பேசுதல் என்ற வார்த்தையை நாமும் அதே அர்த்தத்தில் தான் பயன்படுத்தி வருகின்றோம். இதுதான் நம்பிக்கை. இப்போ இன்று தங்களை அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் என்று சொல்லக்கூடிய மக்கள், அதாவது குர்ஆன் ஹதீஸிலிருந்து விலகி போய் தஅ்வீலின் அடிப்படையிலே விளங்கி இருக்கக்கூடிய மக்களும் இந்த ஒரு விஷயத்தில் அல்ஹம்துலில்லாஹ் சஹாபாக்களுடைய அதே கொள்கையில் தான் இருக்கிறாங்க. ஏனைய பல விஷயங்கள் அல்லாஹ்வுடைய சிஃபத்துகள் அவங்க தஅ்வீல் சொன்னாலும், ஆனால் இந்த விஷயத்தில் அல்லாஹ் பேசுகிறான் என்ற விஷயத்தில் அதே அர்த்தத்தை தான் சொல்கிறார்கள். ஆனால் ஒரு சில விளக்கங்களை சொல்லும்போது மட்டும் முஅ்தஸிலா என்ற அந்த கொள்கை உடையவர்களுக்கு பதில் அளிக்க வேண்டும் என்பதற்காக அங்கே ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுவாங்க. அந்த குழப்பத்தை இப்போ நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம எப்படி புரிந்து கொள்கிறோம்? அல்லாஹுடைய இந்த பேசுதல் என்ற சிஃபத் அவனுள் இருக்கக்கூடிய ஒரு சிஃபத். எப்படி பார்த்தல், கேட்டல், ஆற்றல் என்ற தன்மைகளை அவனுக்கு சொந்தமான உள்ளமையின் தன்மைகளாக நாம் ஏற்றுக்கொள்கிறோமோ அதுபோன்றே அல்லாஹுடைய பேச்சையும் நாம் நம்பிக்கை கொள்கிறோம். அப்படி நம்பிக்கை கொள்ளும்போது நமக்கு எந்த விதமான கற்பனையும் தேவையில்லை, உதாரணங்களும் நமக்கு தேவையில்லை. இப்போ சொல்கிறார்கள் நபி அவர்கள், அல்லாஹ் சொல்கிறான். என்ன சொல்கிறான் விஷயத்தை நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த பாடத்தில் அல்லாஹ் பேசினான், அல்லாஹ் சொல்கிறான், மறுமையில் அல்லாஹ் பேசுவான், மறுமையில் அடியாரிடத்திலே அல்லாஹ் கேட்பான் என்று வரக்கூடிய பல ஹதீஸுகளை இமாம் அவர்கள் தொகுத்து சொல்கிறார்கள். ஒவ்வொரு ஹதீஸும் இதே சஹிஹுல் புகாரியில் அதனுடைய கருத்தின் அடிப்படையில் வேறு வேறு பாடங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கும். புரியுதுங்களா? இப்போ இங்கே இமாம் அவர்கள் அந்த ஹதீஸினுடைய இந்த வாக்கியத்தை மட்டும் எடுத்து எடுத்து கொண்டு வருவாங்க. எந்த வாக்கியங்களில் அல்லாஹ் பேசினான், கூறுகிறான், கேட்பான் என்று வருகிறதோ அதையெல்லாம் இங்கே தொகுத்து கொண்டு வருவாங்க. அதனுடைய கருத்தின் அடிப்படையில் இதே சஹிஹுல் புகாரியில் இந்த ஹதீஸு வேறு வேறு பாடங்கள்லையும் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இந்த ஹதீஸை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால், கால் அல்லாஹ், அல்லாஹ் சொல்கிறான், ஆதமுடைய மகன் எனக்கு தொந்தரவு தருகிறான், அதாவது யசுப்பு தஹர, காலத்தை அவன் ஏசுகிறான், நானே காலமாக இருக்கிறேன், அதாவது பியதியல் அம்ரு, அதிகாரம் எனது கையில் இருக்கிறது, ஓ கல்லிபுல் லைல வன்னஹார்,
காலத்தை இரவையும் பகலையும் நானே புரட்டுகின்றேன், மாற்றுகின்றேன். அப்போ நானே காலம் என்றால் அனமு கல்லிபு தஹரி, நான் காலங்களை மாற்றக்கூடியவன் என பின்னாடி விளக்கம் வருது. உக்கல்லிபு லைல ஒன் நஹார், இரவை பகலை நானே புரட்டுகின்றேன். சில நேரங்களில் சில இரவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும், சில நேரங்களில் சில பகல்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும், சில இரவுகள் உங்களுக்கு பாதகமாக இருக்கும், சில பகல்கள் உங்களுக்கு பாதகமாக இருக்கும். அப்போ சில இரவு உங்களுக்கு பாதகமாக அமைந்தால் அந்த இரவு உங்களை வெறுத்து உங்களுக்கு பாதகமாக தானாக மாறியதா அல்லது அதை நான் மாற்றினேனா என்றால் நான் மாற்றினேன். உக்கல்லிபுல்லைல ஒன்னாரம், அப்போ நான் தான் காலம் என்றால் நான் தான் காலத்தை மாற்றக்கூடியவன். சில நேரங்களில் உங்களுக்கு சாதகமாக மாற்றுவோம், சில நேரங்களில் உங்களுக்கு பாதகமாக மாற்றுவோம். தில்கல் ஐயாமு நுதாவிலுஹா பைனன்னாஸ், அந்த நாட்களை மக்களுக்கு மத்தியிலே நாம் சுற்றி கொண்டு வர செய்வோம். எப்படி ஒரு கிணற்றில் இருக்கக்கூடிய வாளி சில நேரங்களில் மேலே இருக்கும், அப்போ கொஞ்சம் நேரத்தில் கீழே போகும், அப்புறம் மேலே வரும், அப்புறம் காலியாகி கீழே போகும். அந்த மாதிரி தான் காலம், சில நேரங்களில் உங்களுக்கு சாதகமாக வரும், சில நேரங்களில் உங்களுக்கு ஏமாற்றத்தை தரும். ஆனால் இது காலம் ஏதோ அது ஒரு கடவுளாக, அது அதற்கு அறிவு இருப்பதை போன்று, அது உங்களை பகைத்து கொள்வதை போன்று, உங்களை சோதித்துக் கொள்வதை போன்று, உங்களை நேசிப்பதை போன்று, உங்களை நேசித்தால் உங்களுக்கு விருப்பமாகவும் உங்களை வெறுத்தால் உங்களுக்கு எதிர்ப்பான விஷயங்களை செய்வதை போன்றும் மக்கள் எண்ணுகிறார்களே, அப்படி எண்ணாதீர்கள். அனத்தகர், நான் தான் காலத்தை மாற்றக்கூடியவன். பியதியல் அம்ரு, அதிகாரம் எனது கையில் இருக்கிறது. உக்கல்லிபுல்லைல வன்னஹார், இரவை பகலை பகலை நானே புரட்டுகின்றேன். எப்படி நீங்கள் தோசையை புரட்டுறீங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம், உக்கல்லிப் அல்லாஹ் தலைகீழாக புரட்டுகின்றான். கல்பு என்று சொன்னால் ஒரு பொருள் இப்படி இருக்கிறத அப்படியே நேர் மாத்தமாக புரட்டுகிறது, அப்புறம் அப்படியே நேர் மாத்தமாக புரட்டு, அதான் கல். உக்கல்லிபுல்லைல வன்னஹார். அப்போ இந்த ஹதீஸு வேறு பாடங்கள்லையும் இமாம் புகாரி அவங்க கொண்டு வர்றாங்க. இப்போ நம்ம இந்த ஹதீஸிலிருந்து இந்த பாடத்திற்கு, இந்த பாடத்தின் தலைப்புக்கு ஏற்ப என்ன விளங்குகிறோம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் சொல்கிறான். அப்போ குர்ஆனில் எப்படி இந்த அல்லாஹ் பேசுவதாக கலாம் என்ற வார்த்தை வந்திருக்குதோ அதே போல் நபியும் ஹதீஸை குதுசியில் சொல்கிறாங்க, அல்லாஹ் பேசினான். அப்போ அல்லாஹ் பேசினான், அல்லாஹ் கூறினான் என்பதை கூறினான் பேசினான் என்று தான் நாமும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்து இரண்டாவது ஹதீஸ், அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ் சொல்கிறான் நபி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கால் அனி நபி கால யகூலுல்லாஹ், அல்லாஹ் கூறுகிறான். அப்போ கால் அல்லாஹ், அல்லாஹ் கூறினான் என்ற வார்த்தையும் வருது, அல்லாஹ் கூறுகிறான் என்ற வார்த்தையும் வருகிறது. யகூலுல்லாஹ் அஸ்ஸ வ ஜல்ல, ரபியை சொல்கிறாங்க பாருங்கள், அஸ்ஸ வ ஜல்ல, கண்ணியத்திற்குரிய மதிப்பு மரியாதைக்குரிய கம்பீரத்திற்குரிய அல்லாஹ் கூறுகிறான், அஸ்ஸௌமுலி, நோன்பு எனக்குரியது, வ அன அஜிஸி பிஹி, நான் அந்த நோன்புக்கு கூலி தருகிறேன், யதஉ ஷஹவதஹு வ அக்லஹு வ ஷுர்பஹு மின் அஜ்லி, எனக்காக ஆசையை விடுகின்றான், எனக்காக சாப்பிடுவதை விடுகின்றான், எனக்காக குடிப்பதை விடுகின்றான். வஸ்ஸௌமு ஜுன்னத்துன், நோன்பு ஒரு கேடயம், நோன்பாளிக்கு ஃபர்ஹதானி இரண்டு மகிழ்ச்சிகள் உள்ளன, ஒன்று ஃபர்ஹதுன் ஹீன யுஃப்திரு, அவன் நோன்பு திறக்கும் போது அவனுக்கு ஒரு மகிழ்ச்சி, வ ஃபர்ஹதுன் ஹீன யல்கா ரப்பஹு, இன்னொரு மகிழ்ச்சி அவன் தனது ரப்பை சந்திக்கின்ற போது, வல ஹுலூஃபு ஃபமிஸ் ஸாயிமி, நோன்பாளியின் வாயினுடைய வாடை, அத்யபு இந்தல்லாஹி மின் ரீஹில் மிஸ்கி, கஸ்தூரியினுடைய வாடையை விட அல்லாஹ்விடத்திலே மிக தூய்மையானது, மிக நறுமணமானது. அப்போ இந்த ஹதீஸையும் வேறு பாடங்களில் இமாம் புகாரி கொண்டு வர்றாங்க. இங்கே நம்ம இந்த பாடத்தில் என்ன விளங்கிக் கொள்கிறோம்? நபி சொன்னதாக ரபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி யார் சொன்னதாக சொல்கிறார்கள்? அல்லாஹ் சொன்னதாக, அனி நபி கால யகூலுல்லாஹ். அப்போ இந்த ஹதீஸில் நோன்பை பற்றி அல்லாஹ் தஆலா தன்னுடைய அந்த அருட்கொடையை, அந்த வெகுமதியை சொல்கிறான். மற்ற எத்தனையோ வணக்கங்கள் இருக்கின்றன, அந்த வணக்கங்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்காக செய்யப்படுகின்றது. ஆனால் நோன்பில் இருக்கக்கூடிய அந்த மன தூய்மையும் அந்த தியாகமும், நோன்பில் இருக்கக்கூடிய அந்த அர்ப்பணிப்பு எல்லாம் தனக்கு முன்னால் அனுமதிக்கப்பட்ட ஒரு பொருளாக இருந்தும், அந்த நோன்பு நோற்கக்கூடிய நேரத்திலே
நோன்பு வைத்திருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாவுக்காக அடியான் அதை தடுத்து கொள்கிறான், அதை ஒதுக்கி கொள்கிறான். யாரும் பார்க்கவில்லை என்றாலும் எவ்வளவோ ஒரு மக்களை விட்டு தூரமான ஒரு தனிமை அமைந்தாலும் கூட அவனுக்கு கொடிய வெயிலுடைய தாக்கம் அதிகரித்து தாகம் அவனுக்கு அதிகரித்தாலும் அல்லது வேலை பளுவினால் அவனுக்கு பசி அதிகரித்தாலும் இன்னும் மனைவி அருகிலிருந்து ஆசை அவனுக்கு அதிகரித்தாலும் கூட அல்லாஹ் பார்க்கிறான் என்ற அந்த ஒரு அச்சத்தின் அடிப்படையிலே அவன் எல்லாவற்றையும் தவிர்த்து கொள்கிறானே, இது அல்லாஹ்வுக்கு பிடித்தமாக இருக்கிறது. ஆகவே தான் அல்லாஹு தஆலா இந்த நோன்பை பற்றி சொல்லும்போது இது எனக்காகவே நோக்கப்படக்கூடிய பரிசுத்தமான எண்ணத்தில் செய்யப்படக்கூடிய ஒரு இபாதத், எனவே இதற்கு நான் விசேஷமாக கூலி தருவேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இந்த ஹதீஸிலேயும் யக்கூலுல்லா அல்லாஹ் பேசுகிறான் என்ற வாசகம் இடம்பெறுகிறது. அதுதான் இமாம் புகாரி இங்கே சுட்டி காட்ட விரும்புகிறார்கள். அடுத்து அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அய்யூப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு சமயத்திலே குளித்து கொண்டிருந்த போது, பைனமா அய்யூபு யக்தஸில் உர்யானன், அய்யூப் அலைஹி ஸலாம் ஆடை இல்லாமல் குளித்து கொண்டிருந்த போது, அவர் நபிமார்களை பற்றி வரக்கூடிய ஹதீஸுகளில் ஆடை இல்லாமல் அவர்கள் குளித்து கொண்டிருந்த போது என்ற விஷயம் இதே ஹதீஸ்லேயும் வருது, அய்யூப் அலைஹி ஸலாம் அவர்களை பற்றியும். அதே போல் மூசா அலைஹி ஸலாம் அவர்களை பற்றியும் வருகிறது. அப்போ அதுக்கு என்ன விளக்கம் என்று சொன்னால், முந்தைய உம்மத்தில் அது ஒரு அனுமதிக்கப்பட்ட ஒரு செயலாக இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தை பொறுத்த வரைக்கும் சட்டங்கள் பல விஷயம், பல சட்டங்கள் முந்தைய உம்மத்தில் ஆகுமாக இருந்தது, இந்த உம்மத்தில் ஹராமாக்கப்பட்டு விட்டது. எப்படி? உருவ சிலைகளை செய்வது, உருவ படங்களை வரைவது, அதுபோன்று முந்தைய உம்மத்தில் முஷ்ரிக்கான பெண்களை மனமுடிப்பது ஹலாலாக்கப்பட்டிருந்தது, நமக்கு அது ஹராமாக்கப்பட்டு விட்டது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அதே போல் தான் இந்த ஆடை இல்லாமல் குளிப்பதை பொறுத்த வரைக்கும் இது நம்முடைய உம்மத்தில் ஹராமாக்கப்படவில்லை என்றாலும் ஒரு தவிர்க்கப்படக்கூடிய ஒரு மக்ரூஹ், வெறுக்கப்பட்ட ஒரு செயலாக ஆக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அது முந்தைய உம்மத்துகளுக்கு அது ஹலாலான அதாவது வெறுக்கப்படக்கூடிய ஒரு செயலாக இல்லை, அனுமதிக்கப்பட்ட ஒரு செயலாக இருந்தது. அப்போ அய்யூப் அலைஹி ஸலாம் அவர்கள் ஆடை இல்லாமல் குளித்து கொண்டிருந்த போது ஒரு தங்கத்திலான ஒரு வெட்டுக்கிளி அவர்கள் மீது விழுந்தது. அப்போ அய்யூப் அலைஹி நிறைய வெட்டுக்கிளி, ஒரு வெட்டுக்கிளி நிறைய வெட்டுக்கிளி. அப்போ அய்யூப் அலைஹி ஸலாம் அவர்கள் அதையெல்லாம் தனது ஆடையை கொண்டு அங்கே வச்சுருந்தாங்களே கழட்டி அந்த ஆடையில் எல்லாத்தையும் அள்ளி போட ஆரம்பித்தாங்க. இப்போ பாருங்கள், ஃபநாதாஹு ரப்புஹு, இதான் இங்கே பாடத்திலிருந்து நம்ம சம்பந்தப்பட்டு புரிந்து கொள்ள வேண்டிய வாசகம். ஃபநாதாஹு ரப்புஹு, இதே நாதா என்ற வார்த்தை குரான்லேயும் அல்லாஹ்வுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஃபநாதாஹு ரப்புஹு, அவரை, அவருடைய இறைவன். அப்போ யாரை, யாருடைய இறைவன்? அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்களுடைய இறைவன் அழைத்தான், சப்தமிட்டு அழைத்தான். நாதா, சப்தமிட்டு, ஃபநாதா, சப்தமிட்டு அழைத்தான் அய்யூபே என்று. அப்போ அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த சப்தத்தை அல்லாஹ் கேட்க வைத்தான். அப்போ ஃபநாதா, அழைத்தான். அப்போ அழைத்தான் என்பதும், அழைத்தல் என்பதும் பேச்சினுடைய ஒரு வகை, பேசுதல் என்பதனுடைய ஒரு வகை தான் என்ன, அழைத்தல். அப்போ அந்த வார்த்தை யாருக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கீங்க, அல்லாஹ்வுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ இது அல்லாஹ்வுக்கு தகாத ஒரு வார்த்தையாக இருக்குமேனால் அப்போ ரசூலுல்லாஹ் பயன்படுத்துவாங்களா? கண்டிப்பாக பயன்படுத்த மாட்டாங்க. சரி, இது நம்ம விளங்கிக்கொள்கிறோம். கொள்கையோடு சம்பந்தப்பட்டது அல்லாஹ் அழைப்பான், அல்லாஹ் பேசுவான், அல்லாஹ் கேட்பான், அல்லாஹ் கேள்வி கேட்பான், இதெல்லாம் நம்ம புரிந்து கொள்கிறோம். சரி, என்ன அய்யூபை அழைத்து அல்லாஹ் கேட்டான்? அய்யூபே, இப்போது நீ பார்க்கிறாயே இந்த செல்வத்தை விட்டெல்லாம் இதெல்லாம் நீ எடுக்க வேண்டும் என்று அவசியமில்லாமல் உமக்கு நாம் செல்வத்தை கொடுத்திருக்கிறோம் அல்லவா, இதை நீ பொறுக்க வேண்டுமா? அப்படி உனக்கு அவசியம் இருக்கிறதா? அப்படி நாம் ஆக்கவில்லையே உம்மை என்று கூற அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அதற்கு அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்கிறார்கள், பலா யாரம், கண்டிப்பாக
இதெல்லாம் பொறுக்க வேண்டும் என்ற அவசியத்தை நீ எனக்கு வைக்கவில்லை. ஆனால் உனது பரக்கத்தை விட்டு எனக்கு தேவையில்லை என்று நான் எப்படி இருக்க முடியும்? ஏற்கனவே கொடுத்துருக்கிறது உன் பரக்கத்து தான். இப்போ விழுந்ததை இந்த வெட்டுக்கிளி, தங்க வெட்டுக்கிளிகள், இதுவும் உன் பரக்கத்து தான். உன் பரக்கத்தை நான் எப்போ வேணான்னு சொல்லுவேன்? இப்போ இந்த ஹதீஸில் நம்ம நேரடியாக பாடத்தோடு சம்பந்தப்படுத்தி புரிகிறது என்ன? அல்லாஹ் அழைத்தான், சப்தமிட்டு அழைத்தான் என்பதை நம்ம புரிந்து கொள்கிறோம். ரெண்டாவது இந்த பாடத்திலிருந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களில் ஒரு விஷயம் என்ன என்றால், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் மீது வைத்திருந்த முஹப்பத், அல்லாஹ்வுடைய அருளை அவர்கள் மதித்தது, அதை நம்ம இங்கே புரிந்து கொள்கிறோம். அதை விளக்குறதுக்காக வேண்டிதான் இந்த ஹதீஸ் நமக்கு இன்னொரு கோணத்திலும் சொல்லப்படுகிறது. அப்போ அல்லாஹ்வுடைய நேமத் எந்த ஒன்றாக இருந்தாலும் சரி, அது ஒரு அஞ்சு பைசாவாக இருந்தாலும் சரி, அதை நம்ம ஊதாரித்தனமாக செலவழிக்கக்கூடாது, அதை பாதுகாக்க வேண்டும். அப்போ ஒரு மனிதன் செல்வத்தை பாதுகாக்கிறான் என்றால் அது பேராசையின் காரணமாகத்தான் பாதுகாக்கிறான் என்று நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஒரு மனிதன் செல்வத்தை தேடுகிறான் என்றால் அது பேராசையின் காரணமாகத்தான் செல்வத்தை தேடுகிறான் என்றும் சொல்லக்கூடாது. எதை வைத்து அவன் பேராசையினால் தேடுகிறான், பேராசையினால் அவன் செல்வத்தை விரும்புகிறான் என்று சொல்வோம் என்றால், எப்போது அவன் சம்பாதித்த செல்வத்தை, அவன் தேடி சேகரித்த செல்வத்தை, அதற்குரிய ஜகாத்தை அவன் கொடுக்கவில்லையோ, முதலாவதாக அதற்குரிய ஜகாத்தை அவன் கொடுக்கவில்லையோ, அதற்கு பிறகு அதிலிருந்து உபரியான தான தர்மங்களை ஏழைகள் கேட்டு வரும்போது, தேவை உள்ளவர்கள் தேடி வரும்பொழுது அவன் கொடுக்கவில்லையோ, தனது உறவுகளுக்கு அந்த செல்வத்தை அவன் பயன்படுத்தவில்லையோ, அப்போது சொல்வோம் இவன் பேராசையினால் செல்வத்தை சேகரித்தான், இவன் செல்வத்தின் மீது மோகம், அந்த செல்வத்தின் மீது ஆசை கொண்டு, அந்த செல்வத்தை கொண்டு இவன் மட்டும் பயன்பெற வேண்டும் என்பதற்காக, தான் ஒரு பணக்காரனாக இருக்க வேண்டும் என்பதற்காக இவன் செல்வத்தை சேகரித்தான் என்று சொல்லப்படும். ஆனால் எப்போது அவன் தான் சேகரிக்கக்கூடிய செல்வங்களுக்கு சரியாக கணக்கிட்டு ஜகாத்தை கொடுத்து விடுகின்றானோ, அதிலிருந்து உபரியாக தான தர்மங்களை அவன் செய்து கொண்டிருக்கின்றானோ, அல்லாஹ்வுடைய பாதையிலே அவன் செலவழித்துக் கொண்டிருக்கிறானோ, அப்படிப்பட்டவன் 24 மணி நேரமும் கடை திறந்து அவன் வியாபாரம் செய்து பல 100 அல்ல, 1000 அல்ல, 1000000 அல்ல, பல கோடி கோடிகளை அவன் சேகரித்தாலும் அவன் செல்வத்தின் மீது பேராசி உள்ளவன் என்று சொல்லப்படாது. அவன் செல்வத்தின் மீது ஆசை உள்ளவன் என்று சொல்லப்படாது. ஆனால் நிபந்தனை என்ன? மேற்கூறப்பட்ட நிபந்தனைகளோடு இன்னொரு நிபந்தனை, அந்த செல்வம் அல்லாஹுவை அவன் வணங்குவதிலிருந்து திருப்பிவிடக்கூடாது. ரிஜாலுன் லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் திக்ரில்லாஹ் வ இகாமிஸ் ஸலா வ ஈதாயிஸ் ஸகா. தொழுகையை நேரத்தில் நிறைவேற்றுகின்றானா, ஜகாத் தந்து விடுகின்றானா, அல்லாஹுவை நினைக்க வேண்டிய நேரத்தில் நினைத்து விடுகின்றானா, முடிந்தது. இதுக்கு பிறகு ஒருத்தன் ஒருவனை இவனுக்கு காசாசை என்று சொன்னால் சொன்னவன் குற்றவாளி. யார் குற்றவாளி அல்ல? செல்வத்தை தேடுபவன் குற்றவாளி அல்ல. புரிஞ்சுங்களா? இஸ்லாம் எல்லாரையும் பரம ஏழையாக இருங்கன்னு சொல்லலை. அப்படி இருக்குமே ஆனால் அப்போ யார் ஜக்காத்து கொடுப்பது, யார் ஜிஹாதுக்கு செலவழிப்பது, யார் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பரப்புவதற்கு செலவழிப்பது, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு வரக்கூடிய மக்களுக்கு யார் செலவழிப்பது? புரியுதுங்களா? அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அல்லாஹ்வின் பாதையிலே செலவழிங்கள் என்று சொல்கிறான். கர்மித்தனம் காட்டாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் என்ன சொல்லவில்லை முஸ்லிம்களை பார்த்து, நீங்கள்லாம் ஃபக்கீராக வாழுங்கன்னு சொல்லலை. சொல்கிறான், செல்வம் உங்களை ஏமாற்ற வேண்டாம், துன்யா உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். இதுதான் அல்லாஹ் சொல்வது. புரியுதுங்களா? அப்போ இதை நம்ம இந்த பாடத்திலிருந்து விளங்கிக் கொள்கிறோம். அப்போ எல்லாமே அல்லாஹ்வுடைய பரக்கத்து தாங்க. காசும் அல்லாஹ்வுடைய பரக்கத்து, இல்மும் அல்லாஹ்வுடைய பரக்கத்து, தீனும் அல்லாஹ்வுடைய பரக்கத்து, துன்யாவும் அல்லாஹ்வுடைய பரக்கத்து. இப்போ நம்ம பாய்மார்களுக்கு நம்ம இங்கே என்ன சொல்ல வர்றோம்?
துன்யா மட்டும் பறக்கத்துன்னு எடுத்துக்கிற, தீன மட்டும் ஏன் பறக்கத்துன்னு எடுத்துக்க மாட்டேங்கிற? இப்படி காசு வந்தால் மட்டும் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் பறக்கத்தாக கொடுத்துருக்காங்கிற, காசை பறக்கத்துங்கிற, தீன பறக்கத்துன்னு சொல்கிறியா? அப்படி தீனையும் நீ பறக்கத்துன்னு நம்பி வைத்திருந்தால் இந்த தீனுடைய இல்மை தேடி நீ அடைந்திருப்பாய், அல்லாஹ்வுடைய இந்த தீனுடைய இல்மை நீ தேடி பெற்றிருப்பாய். இப்போ அல்ஹம்துலில்லாஹ் நீங்கள்லாம் வந்திருக்கிறீங்க, அந்த தேட்டத்தில் தான் வந்திருக்கிறீங்க அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் எத்தனை மக்கள் இந்த உம்மத்தில் இருக்கிறாங்க? இந்த உம்மத்தில் கல்வி தேடி பயணிப்பவர்களோ, பொதுமக்களில் பொதுவாக சொல்கிறேன், அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய இல்மு வேண்டும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொத்தாக விட்டு சென்ற, நபி எதை சொத்தாக விட்டாங்க? எதுவும் பில்டிங் விட்டாங்களா? ஒரு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான தீனார் திருஹம விட்டுருக்கிறாங்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லட்சக்கணக்கான ஹதீஸுகளை விட்டார்கள். அப்போ இது பரக்கத்தா இல்லையா? பரக்கத்துன்னு சொல்லி காசை மட்டும் தேடி இங்கேருந்து ஆரம்பித்து அமெரிக்கா வரைக்கும் போகிறதுக்கு வழி தெரிஞ்சிருது, சைனா வரைக்கும் போகிறதுக்கு வழி தெரிஞ்சிருது, ஆஸ்திரேலியா வரைக்கும் போகிறதுக்கு வழி தெரியுது, ஜெர்மனுக்கு போகிறதுக்கு வழி தெரியுது. மொழியே தெரியாத, தட்பவெப்ப நிலையே ஒத்துக்கொள்ளாத எல்லா இடங்களுக்கும் உணவு, அந்த உணவே நமக்கு பழக்கம் கிடையாது, அதற்கெல்லாம் அப்படிப்பட்ட இடங்களுக்கெல்லாம் அந்த துன்யாவுடைய காசு பணம் பறக்கத்து என்று தேடி செல்வதற்கு இன்று தயாராகி விடுகின்றார்கள். அவர்களுடைய வீடுகளிலிருந்து சில எட்டுகள் தூரத்தில் இல்மு அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்றது. பிஸி, வேலை அதிகமாக இருக்குது, எங்களுக்கு ஒர்க் லோடு அதிகமாக இருக்குது, எங்களுக்கு வீட்டில் வேலை வந்துருச்சு, விருந்தாளி வந்துட்டாங்க, வேலைக்கு போயிட்டு வந்தால் டயர்டாகிட்டோம், இப்போ தான் கல்யாணம் ஆச்சு, அதனால் நாங்கள் இன்னும் சுற்றிக்கிட்டு இருக்கிறோம். எங்கே சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க? எங்கே சுற்றுறாங்களோ சுற்றிட்டு போகிறாங்க. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு இன்று மக்கள் ஒரு பக்கம் துன்யாவை மட்டும் பறக்கத்தின் எடுத்துக்கிட்டாங்க, தீனை பறக்கத்தின் எடுக்கலை, இபாதத்தை பறக்கத்தின் எடுக்கலை. ஆனால் மார்க்கத்தில் என்ன சொல்லப்படுகிறது? எது முதல் பறக்கத்து? இல்மு முதல் பறக்கத்து. துன்யாவும் பறக்கத்து தான், எப்போ? அது தீனுக்காக சம்பாதிக்கப்பட்டு செலவழிக்கப்படும். ஆனால் தாங்க, புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆனால் இந்த தீனை மறந்து தீனை புறக்கணித்து துன்யாவை தேடினா இந்த துன்யா மாதிரி முசீபத் எதுவுமே கிடையாது. அது மனைவியாக இருந்தாலும் சரிதான், பிள்ளைகளாக இருந்தாலும் சரிதான். இன்னமா அம்மாளுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களது செல்வங்கள், நீங்கள் பெற்ற குழந்தைகள் உங்களுக்கு ஃபித்னா. உங்களது மனைவிகளில், உங்களது பிள்ளைகளில் உங்களுக்கு எதிரிகள் இருக்கிறார்கள். பயந்து கொள்ளுங்கள், உஷாராக இருங்கள். எப்போது அவர்கள் உங்களை தீனிலிருந்து திருப்பினால். அப்ப இன்று நமது சமுதாயம் துன்யாவை தேடுகிறது. இந்த துன்யா அவர்களுக்கு பரக்கத்தான துன்யாவா? இல்லை. ஏன்? இவர்களில் பெரும்பாலானவர்கள் தீனை புறக்கணித்து விட்டு துன்யாவை தேடுகின்றார்கள், அல்லாஹுவை மறந்து விட்டு துன்யாவை தேடுகிறார்கள், அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறி துன்யாவை தேடுகின்றார்கள். அப்படி அவர்கள் துன்யாவை தேடுவதிலும் அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறினார்கள், தேடப்பட்டு சம்பாதிக்கப்பட்டு சேகரிக்கப்பட்ட துன்யாவிலும் அல்லாஹ்வுடைய ஹக்கை நிறைவேற்றுவதில்லை, ஜகாத் கொடுப்பதில்லை, சதகாக்கள் கொடுப்பது கிடையாது, உறவுகளுக்கு கொடுப்பது கிடையாது. எதற்காக வேண்டி செல்வம் சேகரிக்கப்படுகிறது? இவர் பங்களா வீடு கட்ட வேண்டும், இவர் சொகுசான வாகனம் வாங்க வேண்டும், இவர் ஆடம்பரமான வாழ்க்கை வாழ வேண்டும். இதற்குத்தான் இன்று பெரும்பாலும், அது படித்து சம்பாதிச்சாலும் சரி, நிறைய பேர் இன்றைக்கி படிக்கிறாங்கல்ல இன்ஜினியரிங், என்னாங்க இன்ஜினியரிங், மெக்கானிக் இன்ஜினியரிங், என்னாங்க இன்ஜினியரிங், ஐடி இன்ஜினியரிங், என்னாங்க இன்ஜினியரிங், டீசல் இன்ஜினியரிங், பெட்ரோல் இன்ஜினியரிங், என்னன்னே புரிய மாட்டேங்குது. இந்த இன்ஜினியரிங் இன்ஜினியரிங் சொல்லி அதுக்கு ஒரு டஜன் இன்ஜினியரிங்கை சொல்கிறாங்க. சரிப்பா படி, எதுக்காக வேண்டி? காசு பணத்துக்காக. படித்ததற்கு பிறகு நீ எப்படி மாறுகிறாய் பார்த்தீங்களா? கையில் காசு வந்தோடனே முதல்ல வருஷத்துக்கு 4 சட்டம், எப்போ காசு வந்துச்சோ வருஷத்துக்கு 40 சட்டம். என்ன செய்ய போகிற? துணி கடை வைக்க போறியா? என்ன செய்ய போகிற நீனு?
அதே போல தான் எல்லாம் மாறிடுது. ஸ்டைல் மாறிடுச்சு, லைஃப் ஸ்டைல் மாறிடுச்சு. எது மாற்றினுச்சு? கடைசியில் தீனையும் மாற்றிட்டான். எதையும் மாற்றிட்டான், எதையும் மாற்றி விட்டான் சொல்லுங்க, தீனையும் மாற்றி விட்டான். அல்லாஹ் பாதுகாக்கணும். பார்க்குறோமா இல்லையா? லா ஹவ்ல வலா குவ்வத்த இல்லா பில்லா. அப்போ இந்த ஹதீஸோடு சம்மந்தப்பட்டு இந்த விஷயத்தை நம்ம சொல்லிக்கிட்டோம். பாடத்தோடு நேரடியாக இதுக்கு நமக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைனாலும் இந்த விஷயத்தை அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கி குறிப்பாக நம்முடைய வாலிபர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறதுனால அந்த விஷயத்தை நம்ம நினைவுபடுத்திக்கிட்டோம், ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளோம். அப்போ அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு அல்லாஹ் எப்படி நடந்து கொண்டான்? ஃபனாதாஹு, சப்தமிட்டு அழைத்தான், அய்யூபே என்று அல்லாஹ் அழைத்தான். அப்போ இதில் அல்லாஹ் நபிமார்களின் மீது வைத்திருந்த பிரியமும் நமக்கு தெரிய வருகிறது. அதே போல் உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா செயலும் அல்லாஹ்வுக்கு தெரியும் என்பதையும் நாம் விளங்கிக் கொள்கிறோம். அப்போ நபிமார்கள் அல்லாஹ்விடத்தில் மற்ற மனிதர்களை விட விசேஷமாக பிரியம் உள்ளவர்கள் என்பதையும் நம்ம விளங்கிக் கொள்கிறோம். அவர்களுடைய செயலை நம்முடைய செயல் மேலே நம்ம கணித்து விட முடியாது. மூசா நபிட்ட அப்படித்தான், அல்லாஹ் கேட்டால் கையில் என்ன இருக்குன்னு, தடி இருக்குன்னு ஒரு வாரத்தில் நிப்பாட்டினாங்களா? அசா இருக்குது, அதை வச்சு நான் ஆட்டை ஓட்டுவேன், அதை வச்சு இலையை பறிப்பேன், சாஞ்சி படுத்துப்பேன், இப்படி பேசுகிறாங்க அல்லாஹ்விடத்தில். அப்போ இது அவர்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில் உண்டான விசேஷமான ஒரு அன்பு உறவு. அது அதில் போய் நம்ம தலையிட முடியுமா? அல்லாஹ் என்னான்னு கேட்டான், தடின்னு சொல்லிட்டு பேசாமல் இருக்க வேண்டித்தானே அப்படின்னு ஒருத்தன் சொன்னால் அவனை விட மனைவி எவனும் இருப்பானா? எவனும் இருக்க மாட்டான். உனக்கு மட்டும் ஓ மனைவிகிட்ட பேசுறதுக்கு ரொம்ப ஆசை இருக்குது, ஓ மனைவிக்கு மட்டும் ஒன்றுகிட்ட பேசுறதுக்கு ஆசை இருக்குது. அப்போ மூசா அவங்க நம்மெல்லாம் நம்ம யாரை நேசிச்சுக்கிட்டு இருக்கிறோம்? குப்பையை நேசிச்சுக்கிட்டு இருக்கிறோம். புரியுதா? அவங்க யாரை நேசித்தாங்க? நேசிக்க வேண்டியவனை நேசித்தார்கள். அப்போ அல்லாஹ் கேட்டுட்டான், விடுவாங்களா சந்தர்ப்பத்தை? அல்லாஹ்ட்ட பேசக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருச்சு, விடுவாங்களா? சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். உடனே சொன்னாங்க, அல்லாஹ் இது ஏன் அசா? இதில் நான் ஆடு ஓட்டுவேன், நான் இலைய பறிப்பேன், நான் சாஞ்சி உட்காந்துப்பேன், எல்லாம் செய்வேன் அப்படின்னா, வலிய ஃபீஹா மஆரிபு உஹ்ரா, இன்னும் நிறைய வேலை செய்வேன் அப்படின்னு பேசினேன். அப்போ இது நபிமார்களுக்கு அல்லாஹ்வின் மீது உண்டான ஒரு விசேஷமான அன்பு. எந்த அன்பை இன்று நாம் வைக்க முடியாதோ, எந்த அன்பை இன்று நாம் நமக்கு இருக்கு என்று வாதிட முடியாதோ அப்படிப்பட்ட ஒரு அன்பு இருக்கு. புரியுதா? அந்த அன்பை புரியாத முட்டாள்கள் மடையர்கள் இருக்கிறாங்க. யாரை மாதிரி விளங்குறாங்க? இந்த கிறுக்கு பய மாதிரி யாரை விளங்குறாங்க? நபிமார்களை. இவனுடைய அறிவில் போட்டு நபிமார்களுடைய அறிவை எடை போட்டு, இவனுடைய அன்பில் போட்டு நபிமார்களுடைய அன்பை எடை போட்டு விட்டு மூசா நபியை மலக்குல் மௌத் அடித்தாரு. மூசா நபியை அந்த காலத்தில் நீ இருந்தீன்னா உன்னை தான் அடிச்சிருப்பார். அந்த காலத்தில் நீ இருந்தால் முதல்ல அறை யாருக்கு விழுந்திருக்கோம்? உனக்கு தான் விழுந்துருக்கும். என்ன எப்படி விழுந்துச்சு பாருங்க, யாருக்கு? டிபித்திக்கு விழுந்துச்சா இல்லையா? அந்த மாதிரி அறை உனக்கு விழுந்திருக்கும். ஏதோ நீ தப்பிச்சுக்கிட்ட. சரி வாங்க அடுத்த ஹதீஸுக்கு போவோம். ஏன்னா அடுத்த ஹதீஸ் அப்படித்தான், பிரச்சனை உள்ள ஹதீஸ். யாருக்கு? அவனு அறிவுக்கு. அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், கால யதனஸ்ஸலு ரப்புனா தபாரக வ தஆலா, நம்முடைய ரப்பு இறங்குகிறான். அவன் எப்படிப்பட்டவன்? தபாரக, அருள்மிக்கவன், நிறைவான பரக்கத்துடையவன். வ தஆலா, நமது கற்பனைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு உயர்ந்தவன். அவன் இறங்குகிறான். எப்போது இறங்குகிறான்? குல்லலைலத்தின், ஒவ்வொரு இரவிலும் இறங்குகிறான். இல சமா இத்துன்யா, முதல் வானத்திற்கு. எப்போது? முதல் ஒவ்வொரு இரவிலும் எப்போது இறங்குகிறான்? ஹீன யபுகா சுலுசுல் லைலி அல் ஆகிரு, இறைவனுடைய இறுதி மூன்றாவது பகுதியிலே அவன் மீதம் இருக்கும்போது இறங்குகிறான். அப்போது அவன் கேட்கிறான், அப்போது அவன் கூறுகிறான். பார்த்தீங்களா, யார் சொல்ற அந்த வார்த்தையை? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்போது அவன் கூறுகிறான், கால யகூலு. அப்ப அல்லாஹ்விற்கு கவுல், பேச்சு என்பது அவனுடைய சிஃபத். இது என்ன கூறுகிறான்? மையதுஊனி, என்னை அழைப்பவர் யார்? ஃபஸ்தஜீபலஹு, நான் அவருக்கு பதில் தருவேன். பதில் தருவேன். அப்ப இந்த பதில் தருதல் என்பது எதனுடைய வகையில் ஒன்று? பேசுவதில் ஒன்று. நீ கேட்டாய், நான் பதில் சொன்னேன்.
நீ விசாரித்தாய், நான் பதில் சொன்னேன். நீ என்னை அழைத்தாய், நான் உனக்கு பதில் கொடுத்தேன். அப்போ பதில் கொடுத்தல் என்பது பேசுவது என்பதனுடைய ஒரு வகை. ஃபஸ்தஜீப் லஹு மன் யஸ்அலுனி, என்னிடத்தில் கேட்பவர் யார்? இது கேட்குதல் என்பது என்ன? கையேந்துதல். என்னிடத்திலே கையேந்துபவர் யார்? ஃபவுஅத்தியஹு, நான் அவருக்கு கொடை கொடுக்க தயாராக இருக்கிறேன். என்னிடத்திலே மன்னிப்பு கேட்பவர் யார்? ஃபஅக்ஃபிர லஹு, நான் அவரை மன்னிக்கிறேன். அப்போ இந்த ஹதீஸில் அல்லாஹ் இறங்குகிறான், ஏத்துக்க. அதை எதுக்கு நீ போய் மாடியிலேருந்து இறங்குற மாதிரி கற்பனை பண்ணுற? இவர் மாடியிலேருந்து இறங்குவாரா? கீழே இறங்கிட்டா மேலே இருக்க மாட்டாரா? அப்போ எப்படி அல்லாஹ் கீழே இறங்கிட்டா அரிசியில் இருப்பான்? அல்லாஹ் அரிசியில் இருக்கேன்னு சொல்கிறான். அப்போ குரானுக்கு ஹதீஸு முரண்படுது. தூக்கி போடு ஹதீஸை, முடிச்சு. எவ்வளவு அற்ப அறிவு பாருங்க, மட்டத்தனமான கீழ்த்தரமான அறிவு, மட்டரகமான அறிவுங்க. ஒரு காஃபிர்கள் கூட இப்படி ஹதீஸை மறுத்தது இல்லைங்க. அப்படி இதே ஹதீஸுகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் சொல்லப்பட்டப்ப, அடுத்து சஹாபாக்களுடைய காலத்தில் சொல்லப்பட்டப்ப, யூத நசராக்கள் பல நூற்றுக்கணக்கான ஆட்சேபனைகளை வைத்தார்கள் குரான் ஹதீஸ் மேல. யூதர்களில் குரானை மரணம் செய்தவர்கள் இருந்தார்கள், அவர்கள் காஃபிர்களாக இருந்தே. உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவங்களிடத்தில் ஒரு யூதர் வராரு, உமரே குரானில் ஒரு வசனம் இருக்கு, அந்த வசனம் மட்டும் யூத சமுதாயமாக எங்கள் மீது இறங்கி இருந்தால் நாங்கள் பெருநாளாகியிருப்போம், அந்த நாளை எங்களுக்கு அவ்வளவு பெரிய சந்தோஷம் இருக்கும். அப்போ என்ன அர்த்தம் விளங்குதுங்க? அப்போ அங்கே என்ன விளங்குது? யூதன் சொல்கிறான், குரானில் ஒரு வசனம் இருக்குது, அந்த வசனம் எங்கள் மீது இறக்கப்பட்டிருந்தால் நாங்கள் அதை பெருநாளாக எடுத்துக்கொண்டிருப்போம்னு சொல்லிட்டு. அப்போ என்ன விளங்குது? குரான் அவன் தெரிஞ்சிருக்கிறான், அதில் பல வசனங்களை அவன் மனப்பாடம் செய்திருக்கிறான். அதுவும் சூரத்துல் மாயிதாவுடைய 3வது வசனம் தெளிவாக சொல்கிறான். உமர் ரழியல்லாஹு சொல்கிறாங்க, என்ன அப்படியா, என்ன வசனம் சொல்லு பார்க்கலாம். அழகா உதறோம், அல்யோம் அக்மல் துலக்கும், போதும் போது நிறுத்து நிறுத்து, எங்களுக்கு தெரியும் இந்த வசனத்தை முழுசாக நான் ஓதுறேன்னு சொல்லி ஓதி, இந்த வசனம் எப்போது இறக்கப்பட்டது? உண்மையில் அது எங்களுக்கு பெருநாள் தான், எங்களுடைய பெருநாளில் தான் அது இறங்கியது, அரஃபா தினம், சரியா அப்படின்னு சொல்லி உமர் ரழியல்லாஹு விளக்கம் சொல்கிறாங்க. அப்போ இப்படிலாம் விளக்கங்களை குர்ஆனை தோண்டி தோண்டி பார்த்து கேள்வி கேட்ட யூதர்கள் கிறிஸ்தவர்கள், ஆனால் இந்த ஹதீஸுகளை சஹாபாக்கள் சொன்னப்போ, ஏன்பா அல்லாஹ் முதல் வானத்துக்கு இறங்குறான்னு சொல்கிறீங்களே, அல்லாஹ் சொன்னதா? அதே அல்லாஹ் தானே குரானில் அல்லாஹ் அரிஷின் மீது உயர்ந்திருக்கிறான்னு சொல்லப்படுது. அப்போ இந்த ஹதீஸு நீங்கள் சொல்கிற இந்த விஷயம் குரானுக்கு முரண்படுதப்பா, உங்கள் மார்க்கம் எப்படிப்பா சரியாக இருக்குன்னு கேள்வி கேட்டிருப்பாங்கல்ல. எத்தனை விஷயங்களில் கேள்வி கேட்டாங்க யூதர்கள் நபி இடத்துல. அப்போ ஒரு காஃபிர் கூட அல்லாஹுவை ஓமை சொல்லாமல் அல்லாஹ்வுடைய பண்புகளை அவனுக்கு ஏற்ப ஈமான் கொள்கிறான். இவர்கள் தங்களைத்தான் அக்மாருக்கு மூமின்கள் என்று சொல்லிக்கொண்டு அல்லாஹ்வுடைய சிஃபத்தை மட்டரகமான மனிதனின் சிஃபத்துக்கு ஒப்பிட்டு விட்டு மறுக்கிறார்கள் என்றால், அப்போ இவங்கள்ட்ட ஈமான் இருக்கா? அல்லது அந்த யூத கிறிஸ்துவர்கள்ட்ட இருந்த குஃப்ரை விட மிகப்பெரிய குஃப்ரி இவங்கள்ட்ட இருக்கா? புரியுதா? அல்லாஹ் பாதுகாக்க. அடுத்த ஹதீஸ் பார்க்குறாங்க, அடுத்த ஹதீஸையும் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. இதில் வரக்கூடிய நிறைய ஹதீஸ் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிற ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நாங்கள் இறுதியில் வந்தவர்கள், ஆனால் மறுமையிலே எல்லோரையும் முந்திக் கொள்பவர்கள் என்று தொடராக வரக்கூடிய அந்த ஹதீஸில் சொல்கிறார்கள் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், காலல்லாஹ், அல்லாஹ் கூறினான் என்று. அப்போ காலை என்ற வார்த்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுக்கு பயன்படுத்தி இருக்கின்றார்கள். அல்லாஹ் என்ன கூறினான்? அன்ஃபிக், நீ தர்மம் செய். உன்ஃபிக் அலைக, நான் உன் மீது தர்மம் செய்வேன். சுப்ஹானல்லாஹ், அன்ஃபிக், நீ தர்மம் செய், நான் உன் மீது தர்மம் செய்வேன். அப்போ தர்மம் செஞ்சா சில பேர் என்ன சொல்கிறாங்க, வருஷம் வருஷம் ஜகாத்து கொடுத்தா பக்கீராக போயிடுவோமா, ஏழையாக போயிடுவோமா? ஆனால் மர மண்டு காஃபிர் கூட சொல்கிறாங்க தர்மம் தலைக்காக்குங்கிறான், கொடுத்தவன் கெட்டு போனது இல்லைங்கிறான்,
தர்மம் வாழ வைக்கிங்கிறான், கொடுக்க கொடுக்க சுரக்குன்னு சொல்கிறான். அவன் கொடுத்தவன் எவனுமே கெட்டு போனது இல்லைங்கிறான், தர்மம் கொடுத்தவன் வாழ்வாங்கிறான், அள்ளி அள்ளி கொடுக்க கொடுக்க கடவுள் உனக்கு கொடுப்பான்னு சொல்லி காஃபிர் சொல்கிறான். நீ உன்னை ஒரு அக்மாருக்கு தௌஹீத்வாதின்னு சொல்கிற, இப்படியே கொடுத்துக்கிட்டே இருந்தால் போண்டியா போயிடுவோமே, பிச்சைக்காரனாக இப்படியே போண்டியா போயிடுவோமே, பிச்சைக்காரனாக போயிடுவோமே, ஃபக்கீராக போயிடுவோமேன்னு சொல்லிட்டு. அப்போ முன்னாடி ஹதீஸுக்கு நம்ம விளக்கம் சொன்னதில் புரியுதா இல்லையா, யூத கிறிஸ்தவர்கள்ட்ட இருந்த குஃப்ரை விட உன் உள்ளத்தில் கூடுதலான ஒரு குஃப்ரு, அதுதான் உன்னை இப்படி சொல்ல தூண்டுது, அதுதான் உன்னுடைய அறிவை வழிகெடுக்குது. அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் சொன்னதாக நபி சொல்கிறார்கள், அன்ஃபிக், தர்மம் செய், நான் உனக்கு தர்மம் செய்கிறேன். யா அல்லாஹ், நீ எவ்வளோடா தர்மம் பண்ணிடுவேன், அல்லாஹ் தர்மம் பண்ண நினச்சானா எப்படி தர்மம் பண்ணுவான். பிலாலை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சொல்லால பிலால் தர்மம் பண்ணிக்கிட்டே இரு, அரசுடைய இறைவன் உனது செல்வத்தை குறைத்து விடுவான் என்று பயப்படாதே. அன்ஃபிக் யா பிலால் வலா தக்ஷ மின் தில் அர்ஷி இக்லாலா, பிலால் தர்மம் கொடுத்து கொண்டே இரு, அரசுடைய இறைவன் உனது செல்வத்தை குறைத்து விடுவான் என்று பயப்படாதே. சுப்ஹானல்லாஹ், பிலால் ரழியல்லாஹு அன்ஹு தர்மம் கொடுத்து கொடுத்து கடன் வாங்கியும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவன் நம்மால் என்ன செய்வான், கடன் வாங்கி வீடு கட்டுவான். எப்பனாவது கடன் வாங்கி தர்மம் கொடுத்தான்னு இருக்கா, கடன் வாங்கி வீடு கட்டி மற்றவனுக்கு தொப்பியை போட்டிருப்பான், கடன் வாங்கி கார் வாங்கி மற்றவனுக்கு தொப்பியை போட்டிருப்பான், கடன் வாங்கி பிஸ்னஸ் பண்ணி இவன் ஊதாரியாகி மற்றவனுக்கு தொப்பியை போட்டிருப்பான், இவன் பணக்காரன் ஆகணுங்கிறதுக்காக வேண்டி பல பேரை ஏழையாக்கியிருப்பான். சஹாபாக்கள் ஏழையானாங்க, ஏன் எப்படி, தானும் தர்மம் செய்து இல்லாத நேரத்தில் இல்லாதவர்கள் கேட்டு வந்தபோது, இல்லாத நேரத்தில் என்றால் தன்னிடத்தில் இல்லாத நேரத்தில் தன்னிடம் இல்லாதவர்கள் கேட்டு வந்தபோது இருந்தவர்களிடத்திலிருந்து வாங்கி கொடுத்தாங்க. அப்போ கடனாளியானாங்க, எப்படி கடனாளி ஆகல, பங்களா கட்டி சஹாபாக்கள் கடனாளி ஆகலங்க, ஃப்ளாட் வாங்கி கடனாளி ஆகல, இப்படி வில்லா வாங்கி கடனாளி ஆகல, சொகுசு கார் வாங்கி கடனாளியாக ஆகவில்லை. நபியும் சஹாபாக்களும் கடனாளியாக ஆனார்கள் என்றால் எதுக்காக கடனாளி ஆனாங்க, அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்து கடனாளி ஆனார்கள், தர்மம் கொடுத்து கடனாளி ஆனார்கள். அல்லாஹ் உதவி செய்யாமல் விட்டுருவானா, பிலால் மாட்டிக்கிட்டார், கடனாளியெல்லாம் மொத்தமாக வந்துட்டாங்க. சரி எப்படியாவது நாளைக்கு பார்த்து செட்டில் பண்ணிடலாம் அப்படின்னு பேசி கீசி அனுப்பிட்டு, எங்கே ஒன்றுமே இல்லையே என்ன பண்ணுறது, பிலால் கொஞ்சம் நேரத்துக்கு காசு வர்ற வரைக்கும் எங்கேயாவது எஸ்கேப்பாக இருப்போன்னு சொல்லி மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு ரெடி ஆகுறாங்க. அப்புறம் ரசூலுல்லா பார்க்குறாங்க, பிலால் என்ன செய்தி, யார சூழல்லா நான் பாட்டுக்கும் கொடுத்து விட்டேன், வாங்கி வாங்கி கடங்காரங்கள்லாம் மொத்தமாக வந்து நின்றுப்பிட்டாங்க, நான் என்ன செய்கிறதுன்னு தெரியல, அதான் கொஞ்சம் காசு வர வரைக்கும், காசுனா இவங்களுக்கு என்ன காசு வரப்போகுது, சம்பாதிக்க வைப்போறாங்க, அடுத்து அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாதுக்கு போகும்போது கனிமத்து ஏதாவது வரும்ல பார்த்து கணக்கை செட்டில் பண்ணிடுவோம், அப்படி இருந்தாங்க சஹாபாக்கள். எப்படி வந்துச்சுன்னா முதல்ல என்ன செஞ்சிருவாங்க, வாங்கினவங்களுக்கு செட்டில் பண்ணிடுவாங்க. நம்மால் எப்படின்னு சொன்னால் தான் வாழணும் வசதியாக இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி கடனும் வாங்குவான், வாங்கிட்டு திரும்ப இவனுக்கு வசதி வந்தாலும் கொடுக்க மாட்டான். இது நம்மளுடைய ஸ்பெஷாலிட்டி, மல்டி ஸ்பெஷாலிட்டி. இது யாருடைய சொல்லுங்க, நம்மளுடைய மல்டி ஸ்பெஷாலிட்டி என்ன, தான் வசதியாக இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி கடன் வாங்குவாங்க, அதுக்கு பிறகு வாங்கி எல்லாம் செட்டில் ஆகிடுவான், அதுக்கு பிறகு இவனுக்கு காசு வரும்ல பிஸ்னஸ்லாம் ஏதாவது பண்ணுவான்ல, அப்போயாவது நீ கடனை கொடுக்கலாமா, அப்போ உடனே இன்னொரு லேண்டுக்கு அக்ரிமெண்ட் போட்டுருவான், அப்போ உடனே இன்னொரு பிரான்ச்சுக்கு அங்கே ஒரு கடையை பிடிச்சி வச்சுருப்பான். எந்த காலத்தில் இவன் கொடுக்குறது, கபரில் போய் தான் வாங்கணும், யார் வாங்கி கொடுப்பான், இன்ஷா அல்லாஹ் முன்கர் நக்கீர் கரெக்டாக தீர்த்து கொடுத்துருவார். அதுக்கு மேலே இப்போனா ரப்புல் ஆலமீன் நாளைக்கு மறுமையில் கணக்கை தெல்ல தெளிவாக அணு விடாமல் தீர்த்து கொடுக்கறதுக்கு ரெடியாக இருப்பான் ரப்புல் ஆலமீன். சரி இப்போ சஹாபாக்களை பாருங்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பிலாலு என்னிடம் சொல்லியிருக்க வேண்டாமா, சரி இரு நாளைக்கு பொறுமையாக இரு. சுப்ஹானல்லாஹி ரப்பில், இங்கே பாருங்கள் அல்லாஹ் கொடுக்குறானா இல்லையான்னு இப்போ பாருங்கள், அல்லாஹ் கொடுக்குறானா இல்லையான்னு பாருங்கள். நாளைக்கு வந்துச்சுங்க பேர்ச்சம்பளம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு, நாளைக்கு இவ்வளோ வந்துச்சு பேர்ச்சம்பளம், இவ்வளோ தான் வந்திருக்கும்,
ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பிலால் கூட்டிட்டு வா, உனக்கு யாரெல்லாம் எவ்வளவெல்லாம் கடன் கொடுத்தாங்களோ கூட்டிட்டு வாங்க, எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க. ஒரு தீனார் கொடுத்துருந்தாலும் சரி, நூறு தீனார் கொடுத்து, எல்லாம் அவங்க கொடுத்த அத்தனை திர்ஹம் தீனாருக்கு கணக்குக்கு அவங்களுக்கு அள்ளி பேர்ச்சம்பளத்தை செட்டில் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அவ்வளோதாங்க பேர்ச்சம்பளம் அள்ளி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு, கொடுத்துக்கிட்டே இருக்க அவரவர் கடனுக்கு அவரவர் எத்தனை கிலோ அந்த காலத்தில் சாக முத்து எவ்வளோ சாக வேணும்னு சொன்னாரோ அள்ளி அள்ளி பிலால் பையில் போட்டுக்கிட்டே இருக்கிறாரு பேர்ச்சம்பளம். அப்படி இருக்கு எல்லா கடன் செட்டில் எவ்வளோங்க அவ்வளோண்டு செல்வத்தில். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, பிலால் கொடுத்துக்கிட்டே இருப்பா, பாருங்க, அன்ஃபிக் யா பிலால், பிலால் தர்மம் செய், அரிசுடைய இறைவன் உனது செல்வத்தை குறைத்து விடுவான் என்று பயப்படாத. கொடுத்தாங்களா இல்லையா, நடந்துச்சா இல்லையா? இப்போ இந்த ஹதீஸையும் உங்களுக்கு ஒத்துக்க மாட்டேங்குது. எந்த ஹதீஸு சொல்லுங்க, இந்த கடைசியாக சொன்ன பாருங்க, பிலால் ஹதீஸு, ரசூல்லா கடன் வாங்கிட்டு எஸ்கேப் ஆகிறதுக்கு துணை போனாங்களா? அப்போ மட சாம்பிராணி, அறிவு புரியுதா உங்களுக்கு? எதாவது விளங்குதா? கொஞ்சமாவது உங்களுக்கு ஹதீஸ்னா என்ன, நபி பேசுனதுன்னா அதை எப்படி விளங்கணும், எதாவது ஒரு ஹதீஸ்னா அதுக்குள்ள அகராதி அடிச்சோடு தெரியுதா? நம்ம மடத்தனம் இது. இப்படி மறுக்க ஆரம்பிச்சா இனி உலகத்தில் யாரும் யார் பேச்சையுமே எடுத்துக்கவே முடியாதுங்க. மறுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா யார் யார் பேச்சையும் நம்ப முடியுமா, எடுக்க முடியுமா? எதை எடுத்தாலும் மறக்கலாம். அல்லாஹ் பாதுகாக்கணும். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலஸீம். அப்போ அல்லாஹ் சொல்கிறான், அன்ஃபிக், தர்மம் செய், நான் உனக்கு தர்மம் செய்வேன். அப்போ இந்த ஹதீஸிலையும் நம்ம என்ன விளங்கிக் கொள்கிறோம், கால் அல்லாஹ், அல்லாஹ் பேசுகிறான், அல்லாஹ் சொல்கிறான், நம்மள்கிட்ட பேசுகிறான். நாங்கள் எப்படி பேசுகிறான், நம்மள்கிட்ட அல்லாஹ் பேசுகிறான், ஒவ்வொரு முஸ்லீமுடையும் அல்லாஹ் பேசுகிறான். ஆனால் இங்கே வித்தியாசம் என்ன, நபிமார்கள்ட்ட அல்லாஹ் சொன்னதை தான் பேசுவதை கேட்கின்ற ஆற்றலையும் அல்லாஹ் துன்யாவில் சில நபிமார்களுக்கு வைத்தான், மலக்குகளுக்கு அல்லாஹ் வைத்தான், நமக்கு அப்படி இல்லை. நம்ம இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஹதீஸில் வரும், நம்ம அல்லாஹ் பேசுகிறத கேட்போம். எப்போ கேட்போம், இந்த துன்யாவை விட்டு ஆகிரத்துக்கு போனால் கேட்போம். புரிஞ்சிச்சா? நபிமார்களில் பலர் இந்த துன்யாவில் இருக்கும்போதே அல்லாஹ்வுடைய பேச்சை கேட்டாங்க. இன்ஷா அல்லாஹ் மூமின்களும் அல்லாஹ்வுடைய பேச்சை கேட்பார்கள் எப்போது, மறுமைக்கு செல்லும்போது. இன்ஷா அல்லாஹ் இதுவரைக்கும் போதும். இந்த ஹதீஸ்னா நிறைய இருக்குது, ஒரு 10 ஹதீஸ் 12 ஹதீஸுக்கு மேலே இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் தொடர்வோம். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய இந்த கலாம் என்ற சிஃபத்தை நாம் நம்பிக்கை கொள்ளும் பொழுது நம்முடைய ஈமானிலே நமக்கு ஏற்படக்கூடிய வலிமை, நம்முடைய ஈமானிலே நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் இந்த பாடத்தினுடைய முடிவில் நம்ம பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய சிஃபத்தை முழுமையாக நம்பிக்கை கொள்ளக்கூடிய நிர்பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தருவானாக.